Daily. Days the Daily. அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் மண் சரிவில் புதையுண்ட 7 நபர்களில் 6 நபர்களுடைய சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இனியா என்ற சிறுமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. 7 நபர்களையும் உயிரோடு மீட்க வேண்டும் என மக்கள் எண்ணியிருந்த நிலையில் அனைவரும் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சத்யசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யசீலன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். செஞ்சல் புயலின் கோர தாண்டவத்தால் கடந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி ஆகிய 3 நாட்களில் மட்டும் 33 மணி நேரத்திற்கு மேலாக திருவண்ணாமலையில் கனமழையானது கொட்டித்தீர்த்தது. குறிப்பாக 1ஆம் தேதி இரவு தொடங்கி இரவு 7 மணிக்கு தொடங்கிய இந்த கனமழை இடைவிடாமல் 24 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டித்தீர்த்தது. இதனால் மாவட்டத்தில் ஜவ்வாதுமலையில் அதிகபட்சமாக 22 சென்டிமீட்டர் கனமழையும், கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் 19 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது. இந்த சம்பவத்தால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியிலிருந்து சுமார் 80 டன் எடை கொண்ட ஒரு ராட்சத பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள வீடுகளின் மீது இந்த மண் சரிவானது சரிந்து விழுந்தது. இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 சிறுவர்கள் மற்றும் 2 பெரிய நபர்கள் என 7 பேர் அந்த சம்பவத்தில் மண்ணில் புதைந்துள்ளனர். மண்ணில் புதைந்த நபர்களை மீட்கும் பணியில் கடந்த 3 நாட்களாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்புத்துறை, காவல்துறையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் மண்ணில் புதைந்த ராஜ்குமார் மற்றும் அவரது மனைவி மீனா, சிறுவன் அவருடைய மகன் கௌதம் மற்றும் அவருடைய மகள் இனியா, வினோதினி, ரம்யா மற்றும் மகாலட்சுமி ஆகிய 7 நபர்களை மீட்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 6 நபர்களின் உடலானது மீட்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த சிறுமி 7வது உடலாக சிறுமி இனியாவின் உடல் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு மீட்பு பணிகளை தொடர முடியாத நிலையில் அதிகாலை மீட்பு பணிகளை தொடர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மீட்பு பணியில் காலதாமதம் ஏற்பட்டதால் அவரது உறவினர்கள் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் நேற்று மீட்கப்பட்ட அந்த உடல்களின் முகத்தை கூட, குழந்தைகளின் முகத்தை கூட எங்களுக்கு காட்ட காவல்துறையினர் மறுப்பதாக கூறி அவர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் இந்த மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த 7வது உடலான சிறுமி இனியாவின் உடலை தற்போது இந்த மீட்பு படை, தேசிய மீட்பு படை மீட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த மீட்பு பணியானது தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இந்த புயலின் கோர தாண்டவத்தால் பாறை மற்றும் மண் சரிவு ஏற்பட்டதில் ஒரே குடும்பத்தில் 4 நபர்கள் மற்றும் உறவினர்களின் 3 சிறுமிகள் என 7 நபர்கள் திருவண்ணாமலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யசீலன்.